குருவாயூரப்பன்னு நம்ம சொல்கிறோமே குருவாயூர்னு பேர் வந்திருக்க இந்த ஊருக்கு எதனால் வந்ததுன்னு அந்த ஸ்லோகத்தில் மூன்றாவது வரியில சொன்னார் கால தேசா மதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் குருவாயூரப்பன் ஆகிய தெய்வத்திற்கு கால பரிமாணம் தேச பரிமாணம் வர்த்தமான பரிமாணம்ன்றது கிடையவே கிடையாது மற்ற தெய்வங்களுக்கு இருக்கலாம் ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் சார் குருவாயூரப்பனை முதல் முதல்ல எப்போ அந்த கோயிலில் பிரதிஷ்ட பண்ணா கோயில் வந்து கிபியா கிமுவா எந்த ஸ்தபதி அவருடைய சிலையை வடைச்சார் எப்பப்ப அந்த கோயில் உருவாச்சு அந்த கல் என்ன கல்லு அது என்ன ஒரு மாக்கல்லா கருங்கல்லா ஐம்பொன்னா தங்கமா இல்லை ஸ்படிகமா என்ன கல்லு இத்தனை கேள்வி கேட்டால் பட்டத்திலே சொன்னார் ஒத்தருக்கு கூட பதில் சொல்ல முடியாது ஏன்னா குருவாயூரப்பா உன்னுடைய திருப்பிரதிஷ்டை என்பது கால தேச வர்த்தமான பரிமாணங்களை தாண்டி யுகங்களை தாண்டி குருவாயிரப்பனுடைய உற்பத்தி ஏற்பட்டுதான் அதான் அந்த விக்கிரகத்துக்கே அவ்வளவு பெருமை உலகங்களுக்கெல்லாம் முதல் யுகம் கிருத்தயுகம் அந்த கிருத்தயுகத்துக்கு முன்னாடி உண்டான விக்கிரகம் இந்த குருவாயிரப்பனுடைய விக்கிரகம் அந்த கிருதயுகத்துக்கு முன்னாடி யுகத்தில் ஒரு தம்பதிகள் கணவன் மனைவி இருந்தால் பிரஸ்னி சுதபஸ்ன்னு பேர வாளுக்கு இவர்களுக்கு குழந்தை இல்லை அதனால இந்த அம்மா பிரஸ்னி என்ன பண்ணா மகாவிஷ்ணுவை குறித்து பன்னெண்டு நாள் ஒரு விரதம் இருந்தாலும் பாலும் சாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது தானே பால் சாதத்தை சாப்பிட்றது மகாவிஷ்ணுவோட மூல மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு பன்னெண்டு நாள் விரதம் இருந்தாள் பதிமூணாவது நாள் கார்த்தால சங்கு சக்கர கதாதரனாக பிரஸ்னிக்கு மகாவிஷ்ணு வந்து தரிசனம் கொடுத்துட்டார் இந்த அம்மா கண்ணை மூடி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா பிரஸ்னி நான் மகாவிஷ்ணு வந்திருக்கேன் கண்ணை திறந்து பார்த்தா ஜெகத் ஜோதியா சுவாமி சங்கு சக்கரத்தோட நிக்கிறார் இவளுக்கே நம்ப முடியல உடம்பு நடுங்கிறது என்ன வேணும் எதுக்காக பூஜை பண்ண என்ன வேணும்னார் இவளுக்கு தொண்டை அடைச்சி போயிடுதான் ஏன்னா பகவானை பார்த்த உடனே பேச்சு வரலமா நாம கூட வீட்டில் பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம் திடீர்னு படத்துலேருந்து சங்கு சக்கரத்தோட சுவாமி வேணும்னா அலறிண்டு ரோடுக்கு கோடி வந்துருவோம் நம்ம ஏதோ ஒன்று வந்துருத்துப்பா உள்ளுக்குள்ளேருந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அது மாதிரி இவளுக்கு அந்த தொண்ட பேச்சு வரல உடம்ப நடுங்கிறது உடனே இவர் புரிஞ்சுட்டார் தன் கையில் இருக்கிற சங்கத்தை எடுத்தாராம் ஆண்டாள் சொல்லுவா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ சொல்லாழி வெண் சங்கே அந்த சங்கால எடுத்து அவ தொண்டைக்கும் கன்னத்துக்கும் நடுவில் அப்படி பகவான் அப்படி டச் பண்ணாராம் அப்படி லேசாக தடவி விட்டார் உடனே மகாவிஷ்ணுவே நாராயணான்னு கூப்பிட்டா குரல் வந்துடுத்து இப்போ என்ன ஓணும் சொல்லுனர் இவளுக்கு என்ன ஓணும் குழந்தை தானே ஓணும் என்ன கேட்கணும் குழந்தை தானே வேணும்னு கேட்கணும் பிரஷ்னி அதை கேட்கலையா இப்படி ஒரு அழகான உருவத்தை மகாவிஷ்ணுவை பார்த்தா உடனே எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா நீயே வந்து எனக்கு குழந்தையா பிறக்கணும்னாலாம் அதை பார்த்த உடனே அந்த ஆசை அது ஆசைப்பட்டது கூட தப்பு இல்லை நீ ஏன் வந்து எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு ஒரு தடவை கேட்டா போறாத கிடுகிடு கிடுகிடுன்னு என்ன பண்ண மூணு தடவை கேட்டுட்டா நீயே வந்து குழந்தையா பிறக்கணும்னு பகவானே நடுகி போயிட்டார் நாலாவது தடவை இவ வாயை திறக்கறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சி விட்டார் நிறுத்திக்க ஒண்ணாராம் நான் ஏன் சங்க வச்சு உன்ன பேச வச்சேன்னு இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் குழந்தைய கொடுத்துட்டு

கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே அப்போது நீயே மகாவிஷ்ணு வந்துட்ட குழந்த வேண்டாம்னா இல்லை நீ கேட்டுட்ட நான் உனக்கு குழந்தையா இருப்பேன் இல்லை என்னை விட்டு பிரியக்கூடாது இப்படியே இருக்கணும்னா சுவாமிக்கு தர்ம சங்கடமா போயிட்டான் உடனே என்ன பண்ணார் ஒன்று பண்ணுறேன் நான் இப்போ உனக்கு எப்படி தரிசனம் கொடுத்துருக்கணும் அதே போல் சங்கு சக்கரம் எல்லா விதமான அம்சங்களோட சின்ன உருவத்தில் ஒன்றை அடியில் என் கையாலேயே ஒரு சிலையை ஒரு விக்கிரகத்தை சிருஷ்டி பண்ணி படைச்சு உன் கையில் நான் கொடுக்குறேன் நான் நினைச்சுண்டு அதை வச்சுக்கோ நான் மூணு பிறவியும் எடுக்கிறேன் ஒவ்வொரு பிறவையும் எடுக்க செய்யும் உங்களோட சேர்ந்துண்டு நானே நான் படைத்த விக்கிரகத்தை பூஜை பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைவேன் அதனால இந்தா விக்கிரகம்னு சுவாமி விக்கிரகத்தை மகாவிஷ்ணுவே தன் கையால் ஒன்றை அடிக்கு சிருஷ்டி பண்ணி பிரஷ்னி கையில் கொடுத்தார் அதை வாங்கிண்டா பகவான் தன்னுடைய வார்த்தையை மறக்கலை பிரஸ்னி சுதபஸ்ருன்ற இந்த தம்பதிகளுக்கு முதல் பிறவியாக பிரஸ்னி கர்ப்பன்ற பெயரோட மகாவிஷ்ணு பிறந்தாராம் இரண்டாவது பிறவி மூணு பிறவி கேட்டிருக்காளோனோ இரண்டாவது பிறவி இதே கணவனும் மனைவியும் அதிதியாகவும் காசியபராகவும் வந்தார் பகவான் வாமனனாக அவதாரம் எடுத்தார் ரெண்டாவது பிறவி மூணாவது இவர்களே தேவகியாகவும் வசுதேவராகவும் வந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் அர்த்தராத்திரி வேலையில் சங்கு சக்கரங்களோட இவர்களுக்கு ஒருத்தி மகனாய் வந்து அவ தார் மூணு பிறவையும் இவர்களுக்கு எடுத்தார் அதனால தான் கிருஷ்ணனை பிறக்கும் போது அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவார் அம்மா இப்போ இன்னையோடு நம்ம கணக்கு தேர்ந்து போயிடுத்துன்னு தேவைகி கிட்ட சொல்லுவாராம் என்ன கணக்குன்னு தேவகி கேட்பா மூணு பிறவி எடுக்கிறேன்னு சொன்னேன் நீங்க போன பிறவியில் பிரஸ்னி சுதபஸ் அதிதி காசியவர் தேவகை வசுதேவர் நான் பிரஸ்னி கர்ப்பன் கிருஷ்ணன் நம்ம கணக்கு தீர்ந்து போயாச்சு நீங்க பாட்டுக்கு தப்பு தப்பா கணக்க வச்சுட்டு இன்னொரு பிறவி வரணும்னு நினைக்காதீங்க மூணுக்கு மூணு அது சரியா போயிடுத்துன்னு வரான் அதுலேருந்து பட்டத்திரை சொல்வார் தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு போன பிறவியை ஞாபகப்படுத்துறது கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஏன்னா மூணு பிறவியை எடுக்கிறேன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் உலகத்துல யாருக்கும் அந்த சக்தியை நீ கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கல அந்த சக்தியை கொடுத்தா அதை விட ஆபத்து வேற இல்லைன்னு தெரியுமா யாருக்காவது போன ஜென்மத்தில் அப்பா அம்மா எங்க இருந்தா யாருக்காவது தெரியுமா ஒரு குழந்த பிறந்து அது பிறந்த உடனே நம்மள பார்த்து அப்பா நீங்க போன ஜென்மத்தில் பாம்பேல இருந்தேள் நான் டெல்லியில இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நீங்க ஆஸ்திரேலியால இருந்தேன் நான் யூஎஸ்ல இருந்தேன்னு பேசினா எப்படி இருக்கும் அந்த போன ஜென்மத்தோட சக்தியே கடவுள் யாருக்கும் குருவாயிரப்பன் கொடுக்கலையான் ஏன்னா அதை விட ஆபத்து வேற இல்லைன்னு தெரியும் அப்படி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இவன் வெறுமை இருக்க மாட்டானா போன ஜென்மத்தில் இருந்த அப்பா அம்மா எங்கே இருக்கான்னு தேடின்னு போய் அங்கே வா வீட்டு வாசல்ல நின்றுண்டு அந்த ஜென்மத்தில் இந்த சொத்தை எனக்கு ஏன் எழுதி வைக்கலேன்னு இப்ப வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு அதுக்கு ஒரு ஸ்டே பாயிண்ட் வந்து ஆர்டரை கையில் கொடுத்துருவானா இந்த ஜென்மத்தில் அந்தந்த பசங்களுக்கு அந்த ஜென்மத்தை ஞாபகத்தை வச்சுட்டாலே அப்பா அம்மாவுக்கு சிக்கல் இதில் போன ஜென்மத்தை வேற வச்சுக்கணுமா குருவாயூர் புராணத்தோடு இதை விட்டுடுவோம்னு பகவான் தீர்மானம் பண்ணாராம் அப்போ மூணு பிறவி எடுத்தார் அப்போ கிருஷ்ணாவதாரை எடுக்கச்சே கூட தன் கையால் படைக்கப்பட்ட மகாவிஷ்ணுவனுடைய விக்கிரகம் அந்த சிறைச்சாலையில் இருந்தது ரெண்டு துளசியை எடுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற விக்கிரகத்தை கண்ணனே பூஜை பண்ணாராம் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சுடுத்து முடிஞ்சதுனா என்ன அர்த்தம் உலகம் முழுக்க ஒரே கடல் பிரளயம் சூழ ஆரம்பிச்சது யுகம் முடிஞ்சது கண்ணன் மத்திரம் ஆலிலை மேலே அப்படி படுத்துண்டு ஆலின் இலையாய் அருளேயலோர் தாம் வடபத்ர சாயியாக கட்டவரலை எடுத்து வாயில சப்பிண்டு நம்ம எல்லாரையும் பயத்துல அடக்கிண்டு நமக்கு கட்டவரலேருந்து அமிர்தத்தை ஆகாரமா கொடுத்துண்டு கண்ணன் மத்திரம் படுத்துட்டு இருக்கார் உலகம் அழிஞ்சாச்சு அப்போ எட்டி பார்த்தா ஒரு விக்கிரகம் கிருஷ்ணனையே சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கான் எந்த விக்கிரகம் இந்த மூணு தலைமுறை கண்ட விக்கிரகம் கிருஷ்ணாவதாரத்தோட முடிவில் இவரை சுற்றி வந்துன்னு இருக்கு உடனே கிருஷ்ணன் பார்த்தார் ஆகா எதுக்குன்னா அழிவு ஏற்படலாம் இந்த விக்கிரகத்துக்கு அழிவு ஏற்படக்கூடாது புராதனமான விக்கிரகம் பாதாள அஞ்சன கல்லுன்னு பேர் குருவாயூர்ல இருக்கிற விக்கிரகம் இருக்கே கண்ணன் மகாவிஷ்ணு சிருஷ்டி பண்ணாரோனோ அது கருங்கல் இல்ல மாக்கல் இல்ல ஸ்வடிகம் இல்ல பஞ்சலோகம் இல்ல தங்கம் இல்ல வெள்ளி இல்ல பாதாள அஞ்சன கல்லுன்னு ஒரு கல்லு வைகுண்டத்துல தான் இருக்கு வேற எந்த உலகத்திலையும் கிடையாது அந்த கல்லால பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அந்த அதற்கு போய் ஒரு அழிவு ஏற்படலாமா அதுவும் வரக்கூடிய அடுத்த யுகம் கலியுகம் இருக்கு அதர்மமே நிறைஞ்ச ஒரு யுகமாக இருக்கும் அங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் கண்டிப்பா ஏதாவது ஒரு மூலையில் இருக்கணும் அதற்கு இந்த கடவுள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவார்னு கிருஷ்ணன் என்ன பண்ணார் அந்த விக்கிரகத்தை கையில் எடுத்துட்டாராம் மூணு தலைமுறையா கண்ணன் பூஜை பண்ண அந்த விக்கிரகத்துக்கு மூணு தலைமுறையில் மூணு பேர் பிரஸ்னி சுதபசாய் இவர் வந்தபோது போது நாராயணன் பேரு ரெண்டாவது வாமனாக வந்தபோது அந்த விக்கிரகத்துக்கு கேசவன் பேரு கண்ணனாக அவதரித்த போது அந்த விக்கிரகத்துக்கு மாதவன் பேர் அதனால தான் ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு திருப்பாவை ஆரம்பிப்பா முடிக்கச்சே குருவாயூர் புராணத்தை கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பூர்த்தி பண்ணுவாளாம் நாராயணனாகவும் கேசவனாகவும் மாதவனாகவும் இந்த விக்கிரகம் இருக்கு இதே விக்கிரகம் கலியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சாநித்தியத்தோடு இருக்கும் என்னோட சாநித்தியம் இருக்கும்னு பகவான் கையில் எடுத்தார் ஒரே கடல் சூழ்ந்திருக்கு யார்கிட்டயாவது இதை ஒப்படைக்கணுமே இந்த பொறுப்பை அப்படி பார்த்தா எதிர உத்தவர் பெரிய மகான் இருக்கார் உத்தவர் கையில் கண்ணன் கொடுத்துட்டார் உங்க பொறுப்பு கலியுகத்தில் இந்த விக்கிரகம் ஒரு கோயிலில் இருக்கணும்னு உத்தவர் கையில் எடுத்தார் அவரும் மனிதன் தானே அந்த பிரளய கடல் ஜலம் அவர் தலைக்கு மேலே போக ஆரம்பிச்சது அல்ல அவர் பார்த்தார் இதை யார்கிட்டயாவது நாம ஒப்படைக்கணுமேனு ஆகாசத்தில் நிமிந்து பார்த்தா குரு பகவானும் வாயு பகவானும் ஆகாசத்தில் பிரளயத்தை பார்த்துட்டே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம் உடனே உத்தவர் கூப்பிட்டார் ரெண்டு பேரும் இங்கே வாங்கார் இந்த விக்கிரகத்தை பிடிங்க ஒன்னார் இது என்ன சிலைன்னா சிலைன்னு சொல்லாதீங்க புராதனமான சுவாமி மூணு தலைமுறை கண்டவர் நாராயணனாகவும் மாதவனாகவும் கேசவனாகவும் இருந்து கலியுகத்தில் கிருஷ்ணனாக இருக்கணும்னு ஆசை ஆசைப்பட்டிருக்கார் உங்களுடைய பொறுப்பு கலியுகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்கள் கையிலேயே வச்சுட்டு பூஜை பண்ணுங்க கலியுகத்தில் மனிதர்கள்லாம் தோன்றி நதிகள் நதங்கள் கடல் கரை வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சு மனிதர்கள் நடமாட்டம் வந்து மனிதனுக்கு தரக்குண்டான பகுத்தறிவானது வந்து இந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணுவான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது கீழே இறக்கி ஒரு கோயிலை கட்டி உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இவனை பிரதிஷ்ட பண்ணிடுங்கோன்னு பெரிய பொறுப்பாக படைச்சுட்டார் உத்தவர் சந்தோஷமா ஏத்துண்டாவா ஒரு யுகம் முடிஞ்சு ஒரு யுகத்தில் மனித பிறவி நடமாடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் கணக்கிடவே முடியாது அத்தனை வருஷ காலங்கள் தங்க தாம்பாலத்தில் இந்த கிருஷ்ணனை வச்சுண்டு தினமுமே ஆகாரத்தை கொடுத்து பூஜை பண்ணி ஆகாச மண்டலத்திலேயே சுத்திண்டு குருவும் வாயுவும் இந்த விக்கிரகத்தை பூஜிச்சாலா கலியுகத்தினுடைய உற்பத்தி வந்தது கடவுளும் கெடுகெடு கெடு பூடாய் புழுவாய் பல் விருகமாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் குரங்காய் மனிதராய்னு அறுவத்தொன்பதாயிரம் பிறவிய சிஷ்டிச்சு மனிதனை படைச்சார் கடல்களாம் அப்படியா கரையில அடங்கித்து மலைகள்லாம் வந்தது குருவுக்கும் வாயுக்கும் சந்தோஷம் மனிதர்களுடைய நடமாட்டம் வந்தாச்சு இனிமே இதை எடுத்துன்னு போய் நம்ம பூலோகத்துல பிரதிஷ்ட பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு ஆகாய மார்க்கத்திலேருந்து கீழே இறங்கிட்டாலாம் இறங்கினவா நாம் பண்ண புண்ணியம் பாரத தேசத்தில் இமயமலையிலேந்து எங்கே இந்த விக்கிரகத்தை கீழே வைக்கலாம்னு பாரத தேசத்துக்குள்ளே நுழைஞ்சாலாம் அதனால தான் பாரத மண்ணுக்கே ஒரு பெரிய பெருமை அவதார புருஷர்கள்னால் ராமகிருஷ்ண பரமம்சரோ விவேகானந்தரோ ஆதிசங்கரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ யாராவது அயல் நாட்டில் பிறந்திருக்கான்னு சரித்திரம் இருக்கா இல்ல ஒரு புண்ணிய புருஷன் ஒருத்தர் மகம் வெளிநாட்டில் பிறந்தார்னு கதை இருக்கா கிடையாதான் ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா ராமகிருஷ்ண மரமாம் சார் அமெரிக்காவில் இருந்தார் சார் அவருக்கு ஒத்து வரல அதனால கல்கட்டாக்கு வந்துட்டார் விவேகானந்தர் ஐரோப்பாவில் இருந்தார் ஒத்து வரல கல்கட்டாக்கு நாதனை நரசிங்கனை நவீந்தேத்துவார் உழக்கிய பாததூளி படுதலால் இப்பாரதம் பாக்கியம் செய்ததே பாரத மண்ணுக்கே உண்டான ஒரு பெரிய பெருமை என்னன்னா அவதார புருஷர்கள் தன்னுடைய பாதத்தை பதிச்சு 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 இந்த மண்ண புனிதமாக்கினதனால தான் கண்ணனும் வரணும்னு பிரியப்பட்டான் கடவுளுடைய அவதாரத்தால் அவன் பிரியப்படல மகான்களுடைய பாதம் பட்ட இடம் இது அதனால இவன் பாரத தேசத்துல எடுத்துன்னு வந்தா இமயமலையிலேந்து கன்னியாகுமாரியை தாண்டி பயணத்தை தலையில கிருஷ்ண விக்கிரகத்தோடு போகும்போது கேரளாவில் கேரளால உள்ள நுழைஞ்சா கேரளா எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும் அதை பசுமையான சூழ்நிலை வாழ்க்கை புரிச்சுடுத்து இந்த ஊரில் எங்கேயாவது வச்சு கோயிலை கட்டலாமேன்னு நினைக்கச்சே கீழே பூமியிலேருந்து ஒரு குரல் கேட்டுதான் குருவே வாயுவே அந்த குழந்தைய எங்கள் பக்கத்துலையே கீழே இறக்கி வையுங்கோன்னு யாரா உத்தரவு போடுறா இவ்வளவு பெரிய ஒரு உத்தரவா இருக்கேன்னு அப்படி எட்டி பார்த்தா பார்த்தா பார்வதியும் பரமசிவனும் கீழேந்து குருவை அதை கிருஷ்ணனை கீழே இறக்க சொன்னாலாம் இன்னைக்கும் குருவாயூர் பக்கத்தில் மம்மியூர்னு ஒரு சிவக்ஷேத்திரம் மம்மியூரில் இருக்கிற பார்வதி பரமேஸ்வரன் தான் குருவாயூரப்பன் அங்கே இறங்கறதுக்கு இடத்த காமிச்சவா குருவாயூருக்கு போறவா மம்மியூருக்கு போயிட்டு வரணும் அங்கேயும் ஒரு குருவாயூரப்பன் இருக்கார் ஏன்னா பக்கத்துல ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி குருவாயிரப்பனை புதிஷ்டபனை சொல்லிட்டா உடனே பார்வதி பரமேஸ்வரனுக்கு கவலை வந்திருத்தான் இந்த குழந்தையை நம்ம பக்கத்துல வைங்கோன்னு சொல்லாம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி காமிச்சிட்டோமே குருவாயிரப்பனை நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்க முடியாது என்ன பண்ணார் நீங்க கவலையே பட வேண்டாம் இன்னொரு குருவாயூரப்பன கொஞ்சம் ஒசரமா உங்க சன்னதி பக்கத்திலேயே மம்மியூர்ல இருக்கேன்னு அங்கேயும் அவர்களுக்கு தர்சனம் கொடுத்துருக்கார் இவா காமிச்ச இடத்துல குருவும் வாயுவும் அந்த விக்கிரகத்தை கீழே இறக்கினாலும் இறக்கி இங்கேயே ஒரு கோயில் கட்டணம்னு தீர்மானம் பண்ணான் அப்போ குருவாயிரப்பன் குரல் கொடுத்தார் எனக்கு கோயில் கட்டுறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஒரு குளத்தை கட்டுங்கோ இந்த குளம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா என் கோயிலில் கோயில் ஒரு இடத்துல குளம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது என்னோடய கோயிலோட ஒரு மதில் சுவரே குளத்தோட ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த குளம் என் கோயிலை தொட்டுன்னு இருக்கணும் வருபவர்கள்லாம் குளத்தில் குளிச்சுட்டோம் அப்படியே நேர கோயிலுக்குள்ளே வரா மாதிரி இருக்கணும் அதுபோல நீங்கள் கட்டுங்கோன்னு சரின்னு ஒரு வருண பகவான கூட்டு பத்து நிமிஷத்துல குளம் ரெடி குரு கிருஷ்ணா குளம் ரெடினா குளம் ரெடினா முதல்ல நான் குளிக்கணும்னு குறிக்கணும்னு பிரியப்படுறேன்னு குருவும் வாயுவும் தங்க தாம்பாளத்தில் வச்சுண்டு அந்த குளத்துல சுவாமி அவபிருத ஸ்நானம்னு பேரு முதல்ல பகவானை ஸ்நானம் பண்ணி வைக்கிறதுக்கு அதில் அப்படி குளிச்சுட்டு அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு நிமிடா பகவான் உடுத்து கலைந்தனின் நின் பீடகவாடை உடுத்து கலந்ததுண்டுன்னு ஈரம் சொட்ட சொட்ட நிற்கிறார் அப்போ தேவதைகள் இவாளுக்கு சமயம் போதே தெரியாது பகவானை பார்த்து ஒரு வேண்டுகோள்னாலாம் என்னன்னா இந்த குளத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு போயிடலாமா இங்கேருந்து நீங்க உங்க வாயால் ஒரு பேர் வைக்கணும்னார் பா தலையில ஈரம் சொட்ட சொட்ட இருக்கேன் இப்ப பேர் வைக்கணும் சரி வச்சுர்றேன் நான் இப்பவனா கிருஷ்ணனுடைய சாநித்தியமா இருக்கலாம் ஆதியில நான் பிறந்த போது என்னை நானே படைச்சிருந்தேன் அப்ப நாராயண பேரோட இருந்தேன் நாராயணனாக நான் ஆதியில இருந்ததுனால மூணு தலைமுறைக்கு முன்னாடி இந்த குளத்துக்கு என் பேராலேயே நாராயண திருக்குளம்னு பேரை வச்சுடுறேன் நாராயண சரசுன்னு பேர் கண்ணனே பேரை வச்சாராம் அதனால தான் குருவாயூருக்கு போறவா நாராயண சரசில் ஸ்நானம் பண்ணாமையே வரக்கூடாது நாம் பாட்டுக்கு ரூமை எடுத்துகிட்டு ஹீட்டரை போட்டுவிட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு போனோன்னா பிரயோஜனமே கிடையாது நாராயண சரஸில் தலையை நினைக்கணுமா இன்றைக்கும் கேரளாவில் இருக்கவாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது ஜுரோன்னா நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரின்னா டாக்டர்கிட்டக்கு போக மாட்டாளாம் குழந்தைய நேராக எடுத்துகிட்டு போய் குருவாயிரப்பன் கோயிலுக்கு முன்னாடி அந்த குளத்தில் குருவாயிரப்பா ரட்சிக்கனேன்னு மூணு முழுக்க போட்டு அப்படி தூக்குவாளாம் அடுத்த செகண்ட் ஜம் நார்மலுக்கு வந்துருமா ஒரே காரணம் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் எடுத்துட்டு போச்சே நம்ம தப்பு பண்றோமோ சரி பண்றோமோ ஜுரம் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு விட்டா அது பிரயோஜனப்படாது நம் காப்பாற்றுவான் அப்படின்ற அந்த பூரண விசுவாசம் இருக்க அது அந்த குளத்துக்கு அத்தனை ஒரு பெரிய பெருமை குளத்தை கட்டியாச்சு கோயில் அடுத்த கோயிலையும் தேவகுருவான குருவான பிரகஸ்பதியை உட்காந்து பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டினான் கர்ப்ப கிரகத்தில் பகவானு எல்லாருமா சேர்ந்து அஷ்டபந்தன சம்பரோஷணம்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தை விமர்சையாக நடத்தி பகவானை திருப்பிரதிஷ்டை பண்ணியாச்சு அவர் ஆசை பூர்த்தி ஆகிடுத்து கலியுகம் முடிகிற வரைக்கும் நான் பக்த கோடிகளை பார்த்துட்டு இருக்கணும் அப்பா இன்னைக்கு நான் இங்கே நின்றாச்சு கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த கோயில் இருக்கும்னா ஆனந்தம் இருக்குது தேவதைகளுக்கு இன்னொரு சந்தேகம் வந்து குளத்துக்கு நீ நாராயண திருக்குளம்னு பேர் வச்ச இந்த ஊருக்கு ஒரு பேர் வைக்கணும் நான் ஒன்றை கஷ்டப்படுத்தலை ஊருக்கு நாங்களே பேரை வச்சுக்கிறோம் நாராயணபுரம்னு பேர் இங்கே இருக்கிறவர் நாராயணன் பெருமாள் பேருன்னா உடனே சுவாமி சிரிச்சாராம் ஏன் இப்படி அவசரப்படுறேன் இந்த அவசரப்படுற புத்தின்றது தேவதைகளான உங்களை விட்டு போகவே போகாது நான் ராமாவதாரம் பண்ணும்போது நீங்கள்லாம் எனக்கு உதவிக்கு கிஷ்கிந்தையில் போய் குரங்கா இருக்கும் உடனே உடனே நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது வைகுண்டத்தில் வந்து என்னை தொந்தரவு பண்ணேன் என்ன தொந்தரவு கிருஷ்ணா நீ கோகுலத்துக்கு போறேன்னு கேள்விப்பட்டோம் போயிடுவா அப்படின்னு கேட்டவா தானே ஒரு குளத்துக்கு நாராயண பேர் நாராயணபுரமா தேவதைகள் பார்த்தா இல்ல எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து இப்ப கிருஷ்ண சாநித்தியத்தோட தானே நீ இருக்க போற அதனால இதுக்கு கிருஷ்ணபுரம்னு பேர் ஊர் கிருஷ்ணபுரம் சுவாமி கேத்ராதிபதி யாரு பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணனை பெருமாளாக கொண்ட கிருஷ்ணபுரம் நாங்கள் பேரை வச்சுட்டோம்னா மறுபடியும் அவசரப்படுறீங்களே நீங்கள் பேர் வைக்க வேண்டாம் நான் பேர் வைக்கிறேன்னு சொன்னனோனோ நாராயணபுரமும் இல்லை கிருஷ்ணபுரமும் இல்லை இருக்கிற பெருமாள் நாராயணனும் இல்லை கிருஷ்ணனும் இல்லை முதல்ல குரு பகவானும் வாயு பகவானும் எங்கே இருக்காளோ அவளை கொண்டு வந்து என் எதிரை நிற்க சொல்லுங்க ரெண்டு பேரும் ஓடி வந்தா பிரபோ காத்துன்னு இருக்கோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்கோர்னார் தேவதைகளை கூப்பிட்டார் சுவாமி ஒருவேளை ஒரு நாளைக்கு எனக்கு பூஜை பண்றதுக்கு அழுத்துக்கிற இந்த காலத்தில் எனக்கு ஒரு நைவேத்தியம் கொடுக்கறதுக்கு எத்தனை கஷ்டப்படுறா இத்தனையும் புளியோதரையை கொடுத்தாலோ சக்கர பொங்கலை கொடுத்தாலோ பத்து நிமிஷத்துல நான் திருப்பி அவர்களுக்கே கொடுத்துட்றேன் ஒன்றை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேனா இல்ல நான் சாப்பிட்றதுன்னு ஆரம்பித்தா இவன் தான் எனக்கு எடுத்துட்டு வந்து வெப்ப நான் அடுத்த நாள் தைரியமா அப்படி ஒரு நாளைக்கு ஒரு நைவேத்தியம் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு அழுத்துக்கிற இந்த காலத்தில் கோடான கோடி வருஷங்கள் கணக்கில்லாத நாட்கள் என்னை கையில் தாங்கிண்டு இந்த குருவும் வாயுவும் எனக்கு பூஜையை பண்ணி என்னை காப்பாற்றி பாரத தேசத்தில் நான் ஆசைப்பட்ட இடத்துல என்னை கொண்டு வந்து இறக்கி இருக்கான்னா பேரால் இந்த ஊர் இருக்கலாமா இவன் ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து உறக்க சொல்லுங்கோன்னார் தேவதைகளை தேவதைகள் உறக்க குருவாயுன்னு சொன்ன அதோட ஒரு இருற சேர்த்து இவா பேரால குருவாயூர்னு இந்த ஊருக்கு பேரை ஊர் குருவாயூர் இவா இவா குருவாயூர்னு பேர் பேரும் இருக்கணும் பேர் என்ன தெரியுமா குருவாயூர் அப்பன்னு நீங்க கூப்பிடுங்க அதனால குருவாயூருக்கு யார் வந்தாலும் வெளியில உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள நுழையச்சே நாராயணான்னு கூப்பிடணும் பட்டத்ரி நாராயணியம் எழுதின மண்டபத்தை தாண்டும் போது இங்கே அவ கிருஷ்ணான்னு கூப்பிடணும் என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது குருவாயூரப்பான்னு கூப்பிடணும் அதனால தான் இன்னிக்கும் நம்ம குருவாயூரில் போய் பார்த்தோன்னா நாராயணா கிருஷ்ணா குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கனேனு மூன்று திருநாமத்தையும் சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ளே போவாளாம்